ஐபிசி தமிழ் செய்திகள். வெடிங் பர்த்டே அனிவர்சரி ஆகிய உங்கள் கனவு நாட்களை நனவாக்குவதற்கு இல்ஃபர்டில் பிரபா பேங்க் யூட்டிங் சூட். கோவிட் 19 விதிமுறைகளுக்கு அமைய உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் ஒழுங்கமைத்து தரப்படும் பிரபா பேங்க் யூட்டிங் சூட். ஷவேந்திர சில்வாவிற்கு தடை விதிக்க வேண்டும் என பிரித்தானிய எம்பி கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜெனரல் ஷவேந்திர சில்வா இலங்கை ராணுவத்தின் 58வது படைப்பிரிவின் கட்டளை தளபதியாக இருந்தபோது நிகழ்த்தப்பட்ட போர்க்குற்றங்கள் மற்றும் மிக மோசமான மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் அவர் பொறுப்புக்கூறலுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அதனை முன்னிறுத்தி அமெரிக்காவை போன்று அவர் பிரிட்டனுக்குள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட வேண்டும் என்று பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் பாப் பிளக்மான் அந்நாட்டு வெளிவிவகார செயலாளரிடம் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையின் இறுதிக்கட்ட போரின் போது இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்களுடன் தொடர்பு பட்டிருப்பதாக நம்பத்தகுந்த ஆதாரங்களின் அடிப்படையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள இலங்கை ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வாவிற்கு எதிராக மெக்னிட்ஸ்கி முறையிலான தடை விதிக்க வேண்டும் என்று அந்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளிவிவகார செயலாளரிடம் வலியுறுத்தி வருகின்றனர். அமெரிக்காவில் நடைமுறையில் உள்ள மெக்னிட்ஸ்கி சட்டத்தின் ஊடாக மனித உரிமை மீறல்களுடன் தொடர்புடையவர்கள் மற்றும் பாரிய ஊழல் மோசடிகளுடன் சம்பந்தப்பட்டவர்கள் அமெரிக்காவிற்குள் நுழைவதற்கு எதிராக தடை விதிக்க முடியும் என்பதுடன் அவர்களின் சொத்துக்களையும் முடக்க முடியும். அதன்படி ஏற்கனவே பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர்களான சரா ஜோன்ஸ், எலியட் கெல்ஃபேன் மற்றும் தெரேசா வில்லியர்ஸ் ஆகிய மூவரும் ஜெனரல் ஷவேந்திர சில்வாவிற்கு எதிராக தடை விதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தனர். இந்த நிலையில் 4வதாக பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் பாப் பிளக்மானும் ஷவேந்திர சில்வாவிற்கு எதிராக தடை கோரிக்கையை முன்வைத்து காணொலியொன்றை வெளியிட்டுள்ளார். அக்காணொலியின் ஊடாக அவர் மேலும் கூறியிருப்பதாவது, பிரித்தானியாவின் சர்வதேச தடை வழிகாட்டல்களுக்கு அமைவாக இலங்கை ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வாவிற்கு எதிராக தடை விதிக்கப்பட வேண்டும் என்று சர்வதேச உண்மைக்கும் நீதிக்குமான செயற்திட்ட வெளிவிவகார செயலாளரிடம் கூறியுள்ளது. இலங்கையின் 2009 ஆண்டில் முடிவிற்கு கொண்டுவரப்பட்ட போரின் போது ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தஞ்சமடைந்திருந்த யுத்த சூனிய வலயங்களில் ஷெல் தாக்குதல்களை நடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள இலங்கை ராணுவத்தின் 58வது படைப்பிரிவின் கட்டளை தளபதியாக ஜெனரல் ஷவேந்திர சில்வா செயற்பட்டுள்ளார். அது மாத்திரமன்றி இறுதிக்கட்ட போரின் போது பல நூற்றுக்கணக்கானோர் படையினரிடம் சரணடைந்த போது அந்த இடத்தில் ஷவேந்திர சில்வாவும் இருந்ததை உறுதிப்படுத்திய கண்கண்டு சாட்சியங்களின் வாக்குமூலங்களையும் சர்வதேச உண்மைக்கும் நீதிக்குமான செயற்திட்டம் சமர்ப்பித்துள்ளது. அவர்களில் பலர் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவ்வாறு காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் தாய்மார் அவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்பதை அறிந்து கொள்வதற்காக பல வருடங்களாக அவர்களின் புகைப்படங்களுடன் வீதிகளில் இறங்கி போராடி வருகின்றனர். இருப்பினும் அதற்கு இதுவரை கேள்விக்குரிய பதில் கிடைக்கவில்லை. போரின் போது ஷவேந்திர சில்வா தலைமையிலான 58வது படைப்பிரிவினரால் நிகழ்த்தப்பட்ட சட்டவிரோதமான படுகொலைகள் உள்ளடங்கலாக மிக மோசமான மனித உரிமை மீறல்கள் தொடர்பான பொறுப்புக்கூறலை உறுதி செய்யும் நோக்கில் கடந்த 2020 ஆண்டில் அமெரிக்க ராஜாங்க துணைக்கள்ளம் ஷவேந்திர சில்வாவிற்கு எதிராக பயணத்தடை விதித்தது. இவ்வாறான ஒரு பின்னணியில் நாம் அவருக்கு எதிராக தடை விதிக்க வேண்டிய தருணம் இதுவாகும். அவர் பிரித்தானியாவிற்குள் நுழைவதை அனுமதிக்க கூடாது. ஷவேந்திர சில்வா 58வது படைப்பிரிவின் கட்டளை தளபதியாக இருந்தபோது நிகழ்த்தப்பட்ட மிக மோசமான மனித உரிமை மீறல்கள் தொடர்பிலும் அதன்போது அவரால் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்கள் குறித்தும் பொறுப்புக்கூறலுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று பிளக்மான் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அனைத்து செய்திகளையும் பார்க்க ஐபிசி தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்போ கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.